மாமா என்ன இதெல்லாம் எது புதுசா வேற மாதிரி Dress பண்ணிருக்கீங்க ஓ இதுவா இன்டர்நேஷனல் கம்பெனி ஒண்ணுல சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணிருந்தேன் இன்னைக்கு இன்டர்வியூ வர சொல்லிருந்தாங்க அதான் பாக்க ஸ்மார்ட்டா இருக்கல இருக்கு ஆனா உனக்குலாம் வேலை கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கல அதுக்கு தான் அத்தை ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் காலில் விழுந்துட்டல சந்தேகமே வேணாம் கோவிந்தா கோவிந்தா நமோ நாராயணா அத்தை நீங்க அந்த ஏழுமலையானோட அவதாரம் எனக்கு வேலை கிடைக்கணும்னு என்ன வாழ்த்து வழி அனுப்புங்க அத்தை ஆ போதும் போதும் நல்லா இருங்க வேலை கிடைக்கணும்னு வாழ்த்துங்க அத்தை வேலை கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் பிசினஸ் ஆரம்பிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆக போறேன்னு சவால் விட்டீங்களே அதெல்லாம் என்னாச்சு அந்த இடம் இருக்கு அத்தை வேலைக்கு போயிட்டு அதை எப்படி பண்றதா அத்தை பிச்சைக்காரன் பேரை வாசிச்சு பில்லியன் ஆகுறது சினிமாவில் மட்டும் தான் நடக்கும் ரியல் லைஃப்ல எல்லாம் சாத்தியமே கிடையாது அப்போ கோடீஸ்வரன் ஆக போறேன்னு சொன்னதெல்லாம் உடன்சா சச்சா அது கண்டிப்பா நடக்கும் அத்தை ஆனா உடனே இல்ல படிப்படியா 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 இருங்க இருங்க எத்தனை படி அத்தை நீங்களே நம்மள இப்படி நான் கஷ்டப்பட்டாலும் லாவணியாவும் எங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முக்கியமா நீங்க அத்தை நீங்க காசுலன்னு எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் சில்லறையா இருந்தாலும் சிறப்பா இருக்கட்டும்னு சின்ன வேலைக்கு போலாம் முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக நான் இப்படியே இருந்துட மாட்ட நினைக்காதீங்க நித்தி சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதான் பாக்குறேனே நீ வேணா பாத்துட்டே இருங்க அத்தை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி பிசினஸ்ல பெரிய ஆளாவதான் போறேன் அதான் என்னைக்குன்னு கேக்குறாங்க நான் என்ன ஜோசியரா இல்ல வாணியலா இருக்கே சொல்ற ஆளா நடக்கிறப்ப நடக்கும் அத்தை பணம் இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது அதுக்காக வீட்ல சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க நான் வீட்ல இருக்கேன் ஐயோ வீட்ல இருந்தா சோத்துக்கு என்ன பண்றதா சிறப்பா இல்லனாலும் சில்லறையாவது சம்பாதிக்கணும் அதுதான் ஆம்பளைக்கு அழகு ஆமா சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் தெரியல அத்தை இப்போதான் நான் இன்டர்வியூக்கே போறேன் அங்க போனதான் தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றதே போறது சின்ன வேலையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல பேர் எடுத்து படிப்படியா ப்ரமோஷன் வாங்கி அந்த கம்பெனியோட ஜிஎம் ஆயிட்டேன்னு வெச்சுக்கோங்க சம்பளம் மாசம் 30 லட்சம் ரூபாய் கிடைக்கும் 30 லட்சமா வாயை பாரு வண்டலு குரங்க கொட்டாய் விட்ட மாதிரி அவ்வளவு சம்பளம் கூட வா தருவாங்க ஆமாத்த ஜிஎம் இடி சிஓ னு டாப் லெவல்ல போய் நின்னு வந்துக்கோங்க வருஷ சம்பளம் க்ரோஸ்ல தான் தரமா இருக்கறவ எங்க போனாலும் முன்னேறி பாத்த அப்படிங்கறீங்களா ஆனா உங்களுக்கு தரமே இருக்கா இல்லையான்னு பாத்தீங்களா என்னையே நீங்க வாறீங்க அதில்ல மாப்ள திறமை இருந்தாலும் அத முழுசா சரியா பயன்படுத்திக்கணும்ல நீங்க தான் ஒண்ணும் தெரியாத அப்பாவியா இருக்கீங்களே ஏன் அந்த அப்படி சொல்றீங்க பின்ன உங்க அப்பா ஏதோ பேசினாருன்னு ரோஷப்பட்டு இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க இப்படி அவசரப்பட்டு யாரா பண்ணுவாங்களா சரி பணம்தான் போயிடுச்சு நீங்க வீட்டுக்கு ஒரே புள்ள சொத்துல பங்கு கேட்டு வாங்கிருக்கலாம்ல அதையும் வாங்க மாட்டேங்கிறீங்க அதான பார்த்தேன் கரெக்டா மேட்டருக்கு வந்துருவியே எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்கன்னு அப்பா கிட்ட கேட்டிருந்தா பணத்துக்கு பஞ்சமும் இருந்திருக்காது நீங்க ஆசைப்பட்டபடியே சொந்தமா தொழில் பண்றதுக்கும் வசதியா இருந்திருக்கும் அத்த அப்பாட்ட சண்டை போட்டு சொத்து வாங்குறது ஒரு மேட்டரே கிடையாது ஆனா இப்பதுக்கு அதை செய்ய வேணாம் பாக்குறேன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க நாங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்பா மேல கேஸ் போட்டா ஊர்லக்குள்ள உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நீங்க தூண்டி விட்டு அப்பா மேல கேஸ் போட்டதா நினைக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம எல்லாரும் உங்களை பேராசக்காரி பணத்தாசு புடிச்சுவ காசுக்காக அலையிறவ பஜாரி இறக்கம் இல்லாதவ கொடுமைக்காரி பிசாசு பீட ஐயோ போதும் போதும் நிறுத்துங்க பாத்தீங்களா நான் சொல்றப்பவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மத்தவங்க சொன்னவங்களாம் தாங்க முடியுமா அதான் அப்பா மேல கேஸ் போடுறத தள்ளி வச்சிருக்கேன் ஆனா உன்னத எனக்கு சேர வேண்டிய சொத்துல ஒரு பைசா விட்டு வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் சட்டப்படி வாங்கிடுவேன் அதுல உங்களுக்கு சந்தேகம் வேணாத்த ஐயோ அத்த எனக்கு இன்டர்வியூ டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் வரல அவனையா ஏமா அவர்கிட்ட போய் சொத்தை பத்தி எல்லாம் ஏன் பேசுற உன் புருஷன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு நினைக்கிறாரு அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா அவருக்கு கோடி கோடியா சொத்து இருக்கு சொந்தமா கம்பெனி இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு மடத்தனமா மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறேங்கிறாரு கேட்டா பிசினஸ் பண்றதுக்கு காசு இல்லைங்கிறாரு அதுக்குதான் சொத்துல பங்கு கேளுங்கன்னு சொன்னேன் அதுல என்னடி தப்பு அத பத்தி பேசினாதான் அவர் சங்கடப்படுறாருல பட்டா படட்டுமே இப்படியே விட்டா நாளைக்கு குழந்தை பிறந்தாலும் உன் புருஷன் வாயை திறந்து சொத்து கேட்க மாட்டாரு நீ நானும் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும் புருஷனுக்கு விசிறி வீசுறத விட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் யோசனை பண்ணு இல்லனா காசு வராது உன் புருஷனோட வாய்ஸ் விடலுக்கு காது வலி தான் வரும் காசா காது வலியா அத நீயே முடிவு பண்ணிக்க டட் இப்படி சாப்பிடாம தூங்க போறது உடம்பு என்ன ஆகுது ஒரு டாக்டரா இருந்து நீங்களே இப்படி பண்ணலாமா எனக்கு இப்ப சாப்பாடா முக்கியம்
பவுனாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லபடியா வீட்டுக்கு வரணும், அதான்டா எனக்கு முக்கியம். ஐயோ டேட், அவங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க. அவங்க இல்லங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கு. இப்படி சாப்பிடாம இருந்து ஏன் உடம்பு கெடுத்துக்கிறீங்க? தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. இவர் என்ன குழந்தையா? ஆயிரம் தான் வருத்தம் இருந்தாலும் இவர் உடம்ப இவர் தானே பாத்துக்கணும். சுந்தரி பிளீஸ், நானே போனா காணுன்னு வருத்தத்துல இருக்கேன், அது புரியாம பேசிட்டு இருக்காத. டேட், அவங்க இல்லங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கு. இப்படி சாப்பிடாம இருந்து என்ன சாதிக்க போறீங்க? ஒரு நாள் கூட அவளை பார்க்காம நான் இருந்ததே கிடையாதுடா. அவ இல்லாம எல்லாமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்கு. தப்பு என் மேல தான்டா. நான் எடுத்த முடிவு அவளை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அவளை மிரட்டி என் விருப்பத்துக்கு பணிய வச்சேன். என்னோட சுயநலத்துக்காக அவளை நோக்கடிச்சு திட்டி பேசி கை நீட்டி அடிச்சிட்டேன். அந்த வேதனையில் தாண்டா அவ என் உறவே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். அவ திரும்பி வருவாளான்னு தெரியல. குறைஞ்ச பட்சம் அவ இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சா கூட போதும். போதுண்டா, என்னால அவ பட்ட வேதனை அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதான் எனக்கு இப்ப முக்கியம். என்னோட பர்சனல் விஷயத்த யார்கிட்டயும் நான் சொன்னது கிடையாது. சுந்தரி இங்க வர வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பேருக்கு சுந்தரிய ஃபர்ஸ்ட் வைஃப்ங்கிற விஷயமே தெரியும். அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. போலீஸ் வந்து என்கொயரி பண்ணா எனக்கு ரெண்டு ஒய்ஃபுங்கிறத நான் பகிரங்கமா ஒத்துக்க வேண்டியிருக்கும். டிவோர்ஸ் பண்ணாம இன்னொரு கல்யாணம் எப்படின்னு கேட்டா என்னால பதில் பேச முடியாது. சட்ட சிக்கல் வரலாம், நான் அதை நினைச்சு கூட பயப்படல. சப்போஸ் அவங்க பிரஸ் பீப்புளுக்கு நியூஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். அதான் யோசிக்கிறேன். நீங்க அசிங்கம்னு எதை சொல்றீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதியா? சுந்தரி, நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்பதானே சொன்னீங்க நான் உங்க ஃபர்ஸ்ட் வைஃப்னு ஹாஸ்பிட்டல்ல சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு, அதுவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்களே. சச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. அப்ப போலீஸ்க்கு போக ஏன் பயப்படுறீங்க? நான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. இந்த வீட்ல இருக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. போலீஸ் விசாரிச்சா ஆமா இவதான் என் வைஃப்னு சொல்லுங்க. புவனாவ யாருன்னு கேட்டா அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சுந்தரி, அகில உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுப்பா. அம்மா, அப்பாவோட 60th பர்த்டே நெருங்கிட்டே இருக்கு. அதுக்காக என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செலிப்ரேஷன்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்றீங்களா? இல்ல. என்னமா நீங்க கடைசி நேரத்துல பிளான் பண்ணாதீங்க, கஷ்டமாயிடும். அம்மா, பர்த்டேவோட சேர்த்து 60th கல்யாணமும் பண்ண போறேன்னு சொன்னாங்களே பாட்டி, அது என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா டிக்கெட் போட ஈஸியா இருக்கும். நீ டிக்கெட்ல ரிசர்வ் பண்ண வேண்டாம். ஏமா, 60th கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இங்க யாரும் சந்தோஷமா இல்ல. யார் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. ஏமா, என்னாச்சு? ஏன் கோவமா பேசுறீங்க? பிரபாகர் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியாச்சு, லீவ் எடுத்துட்டு வான்னு சொன்னானே. நான் தான் நடக்காதுன்னு சொல்றேல்ல, அங்க ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. கல்யாணம் அது இதுன்னு பேசி டென்ஷன் பண்ணாத. வெய், போன இப்ப எதுக்கு தேவையில்லாம அவன் மேல கோவப்படுற? இப்ப நாம இருக்கிற சிச்சுவேஷன்ல 60th கல்யாணம் ரொம்ப அவசியமா? நானும் அதை தானே சொல்லிட்டு இருந்தேன். முறைப்படி பண்ண முதல் கல்யாணத்துக்கு அர்த்தம் இல்லாம போச்சு, இதுல 60th கல்யாணம் வேற. 60th கல்யாணம் பண்ணி ஆகணும்னு நானும் ஒத்த கால நின்ன, அப்பவே வேண்டாம் தானே சொன்னேன். நீ வெளிப்படையா வேணாம்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருக்கு, அதனாலதான் நடக்காதுன்னு தெரிஞ்சதும் இவ்வளவு கோவப்படுற. நீங்களா கற்பனை படி பேசாதீங்க. இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. நானே போனா காணுங்கிற வேதனையில இருக்கேன், உனக்கு எப்படி இந்த ஆசை எல்லாம் வருது? அவளுக்கு கேன்சர் வந்து சாகர நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சும் இன்னும் அவ மேல கோபமா இருக்கிய. அவ கஷ்டத்துல இருக்கும் போது நாம சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறது நல்லா இல்ல. அவளோட கஷ்டத்தை சாதகமாக்கி சந்தோஷப்படுற அளவுக்கு நான் உன்னை ஈன பிறவி கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா நீ இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டே, எனக்கு ஆறுதல் சொல்லிருப்ப. உனக்குதான் அவளை பத்தி பேசுறதே பிடிக்கலையே. அவளோட முடிவு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ மேல நீ கருணை காட்டலனா உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியும். போதுங்க, போதும். இப்படி எல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. அவ செத்தா யாருக்கு சந்தோஷம், எனக்கா? அப்படி நினைச்சிருந்தா நீங்க வீட்டை விட்டு வந்தப்பவே அவளை கொன்னிருப்பேன்.
இத்தனை வருஷம் உங்களோட வாழ விட்டு வேடிக்கை பார்த்திருக்க மாட்டேன். அவளுக்கு நாள் நெருங்கிடுச்சுன்னு நினைச்சேன், என்னால வருத்தப்பட முடியல. அதுக்காக சந்தோஷப்படுறேன்னு நீங்களா முடிவு பண்ணிக்காதீங்க. அவ வாழ்ந்தாலும் சரி கெட்டாலும் சரி, அதுக்காக நான் துக்கப்படவும் மாட்டேன் சந்தோஷப்படவும் மாட்டேன். அவளை நினைச்சு நீங்க வருத்தப்படலாம், அது உங்க பிரச்சனை. அதுக்காக நானும் வருத்தமா இருக்கிற மாதிரி போலியா நடிக்க முடியாதுங்க. சோகத்தை முகத்துல ஒட்ட வைக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு துரோகி. அவ பண்ண பாவத்துக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. உங்களுக்கு துக்கமா இருந்தா போய் அவளை கட்டிப்பிடிச்சு அழுங்க. என்னையும் சேர்ந்து அழ சொல்றீங்க? அம்மா நீங்களும் கோவப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல என்னால இவர் பேசறத பொறுத்துக்கவே முடியாது. உங்க அம்மாவுக்காக இவர் வருத்தப்பட்டோம், என்ன வேணாலும் பண்ணட்டும். இது வரைக்கும் நான் வாய் பேசாம பொறுமையா தானே இருந்தேன். சாவுல சந்தோஷம் தேடுற ஜென்மம்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நீ வெளிப்படையா ஒத்துக்காட்டியோ உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போனா வீட்டை விட்டு போனத நினைச்சு நீ நிச்சயமா சந்தோஷப்படுவ. டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி அர்த்தம் இல்லாம பேசுற? அவளை வீட்டை விட்டு போன்னு நாங்களா சொன்னோம்? மொத்தத்துல அவ வீட்டை விட்டு போயிட்டாங்கற வார்த்தை யாருக்கும் இல்ல. உள்ளுக்குள்ள சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? பாத்தியாடி அவன் எப்படி பேசிட்டு போறான்னு. நம்மதான் என்னமோ அவளுக்கு சூனிய வச்சு நோய வர வச்ச மாதிரி பேசிட்டு போறான். பிரபா, இவன் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. அவங்ககிட்ட சொல்லி வை ப்ளீஸ். பாட்டி இதை தோட விட்டுருங்க, அப்பா அம்மா இல்லங்கிற வருத்தத்தில் பேசிட்டு போறாரு. அதுக்காக நீங்க இப்படி குத்தி காட்டி குடல ஓரினா என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நீதாமா. நான் வேண்டாம் சொல்லியும் நீதானே வற்புறுத்தி கூட்டிட்டு வந்த. வான் சொல்லி வர வச்சுட்டு இப்ப வரைக்கும் அவளுக்காக தான் துடிச்சிட்டு இருக்காரு. இந்த அசிங்கம் எல்லாம் தேவை எனக்கு. நானும் அவன் நல்லவனா மாறிட்டான்னு நண்டி நினைச்சேன். திரும்ப உச்சில ஏறி இப்படி சாமி ஆடுவான்னு நான் மட்டும் என்னத்த கண்டேன். போதும், இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாது. நீ வேணா இங்க இரு, நான் போறேன். சுந்தரி ப்ளீஸ் மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காதீங்க ப்ளீஸ். இல்ல பிரபா, இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் அம்மா தான் அவருக்கு முக்கியம்னா சந்தோஷமா இருக்கட்டும். என்ன விட்டுருங்க மா, ப்ளீஸ் மா. இனிமே என்னோட அம்மாவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிளான் பண்ண மாதிரி உங்களோட 60 கல்யாணம் சிறப்பா நடக்கும். நீ அப்பா கூட சந்தோஷமா இருங்க. எங்க செத்து கெடுத்தா சீத காதிங்கிற மாதிரி வீட்டுல இருந்து கெடுத்தா இப்ப வெளியில போயிருந்தா எங்களை நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாளே. இல்ல பாட்டி, இனிமே அம்மாவால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு முறை அப்பாட்ட காமிச்சா போதும், அப்பா சமாதானம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அம்மா இங்க வரமாட்டாங்க, நானும் வரமாட்டேன். நானும் அவங்க கூட வீட்டை விட்டு போயிடுவேன் பாட்டி. சேச்சே, எங்களுக்காக நீ ஏன்பா வீட்டை விட்டு போற? இல்ல பாட்டி, எனக்கு ஒரு வழி தெரியல. நியாயமா பார்த்தா சுந்தரி அம்மா தான் அப்பா கூட இருக்கணும். அம்மா பாதியில வந்தவங்க, பாதியில போறதுதான் சரி. அம்மா இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பாங்கன்னு தெரியல. நல்ல மகனா கடைசி வரைக்கும் அவங்கள கூட்டு இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் அம்மாவும் நல்லா பாத்துக்கிறேன்னு தெரிஞ்சா அப்பாவும் சமாதானம் ஆயிருவாரு. அவங்களால நீங்க அனுபவிக்க போறதில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான். செத்ததுக்கு அப்புறம் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. என் அம்மா தெய்வம் ஆயிட்டா, யாரையும் தொந்தரவு பண்ண. பிரபா அழாதப்பா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. பிரபா தைரியமா இரு, கண்ணு தொட. இல்லம்மா நான் அழல. நீங்க எங்கேயும் போக மாட்டேங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுங்க. சரி, நான் எங்கேயும் போகல, கண்ணு தொட. தேங்க்ஸ்மா. நான் அப்பாவை சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கணும், வரம்மா. புவனாங்கிற பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, விதவுட் இனிஷியல். இதை தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனையும் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். சாரி மேடம், நாங்கள் கேண்டிடேட்ஸோட பேர், அட்ரஸ், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், யார் கார்டியன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்காம யாரையும் அட்மிட் பண்ண மாட்டோம். இது எந்த மாதிரியான ஆசிரமம்னு உங்களுக்கே தெரியும். பெரும்பாலும் இங்கே தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு எப்போ எது வேணாலும் நடக்கலாம். அதனால உரியவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக கண்டிப்பா கான்டாக்ட் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வாங்கி வச்சுக்குவோம். சப்போஸ் இங்க வரவங்க யாரும் இல்லாத அனாதையா இருந்தா? உங்களுக்கே தெரியும், பொதுவா இங்க வரவங்க உறவால கைவிடப்பட்ட அனாதைங்களா தான் இருப்பாங்க. உண்மைதான் மேடம், இங்க வசதி குறைவான ஆட்களும் தங்கியிருக்காங்க, கோடீஸ்வரங்களும் தங்கியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி உறவுகளால கைவிடப்பட்டவங்களும் வந்து தங்கியிருக்காங்க. சிலருக்கு பாத்துக்கிற அளவுக்கு வசதி இருக்காது, சிலருக்கு பணம் இருந்தும் பாக்கணுங்கிற அக்கறை இருக்காது.
நீங்க ரெண்டாவதா சொன்னீங்களே, அதான் என்னோட நிலைமை. உண்மை சொல்லணும்னா நான் ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் கோடீஸ்வரி. இஸ் இட்? அப்படின்னா நீங்க அங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே மேடம். நான் தான் சொன்னேனே, நான் சொந்தங்களால கைவிடப்பட்டவன். மகன் இருந்தும் மல்லடி, புருஷன் இருந்தும் விதவைங்கிற பொசிஷன்ல தான் நான் இருக்கேன். எனக்காக வருத்தப்பட்டு ஆறுதல் சொல்லவோ, செத்தா கண்ணீர் விட்டு அழவோ யாருமே கிடையாது. மொத்தத்துல இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. நான் ஒரு பழி வாங்கப்பட்ட அனாத. Oh, my God.